ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேமிங் டம். இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுதான் ப்ரோ ரியல்மி சென்சிட்டிவிட்டி அண்ட் செட்டிங்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகன் ஆலில் போட்டுருங்க. மறக்காமல் எல்லாமே ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஏன்னா நிறைய பேர் லைக்கே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சேவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ரியல்மி 3 ப்ரோ தான் என் கையில் இருக்குது. இப்போ இதுக்கு தான் நான் செட்டிங்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ரியல்மி வேறு மாடல் வச்சுருந்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல, இதை நீங்கள் செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மொபைலுக்கு வேணும் அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சேவாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேம் செட்டிங்ஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கேம் லைன் பண்ணி உள்ள வந்துக்கலாம். வந்தாச்சு. இன்ன வரை நீங்க லைக் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாமே லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ல பேசிக் இருக்கு, அந்த பேசிக்ல கிளியர் கேட்ச் ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு கொடுத்துக்கிறேன். ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 4GB RAM, ஸோ ஹேங் ஆகும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், ஒரு 3 டைம்ஸ் ஆச்சு கொடுத்துக்கோங்க நீங்களும். சரி ஓகே, அடுத்து சென்சிட்டிவிட்டின்னு இருக்கு, அந்த சென்சிட்டிவிட்டியில் எவ்வளோ ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4GB RAM கொஞ்சம் நமக்கு ஸ்பீடாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் ரொம்ப லாக் ஆகுது, அதனால் ஸ்லோவாகவும் இருக்கு. அதுக்காண்டி தான் 99 வச்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரீகைலும் ஆகாது. சரி ஓகே, ரெட் டாட் எவ்வளோ ப்ரோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 75-76 வச்சுக்கோங்க. இதில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஹெட்ஷாட்டும் விழுவும். லோ டிவைஸ்க்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அடுத்து 2x 4x அதெல்லாம் 100 வச்சுக்கோங்க. ஸ்னைப்பர் ஸ்கோப் எப்பவும் போல 50. மற்றபடி எல்லாமே நான் போக்கோ மொபைலில் வச்சிருக்க மாதிரி தான் இதுலேயும் வச்சிருக்கேன். ஃப்ரீ லுக்லாம் உங்கள் இஷ்டம் தான், அதுக்கும் ஹெட்ஷாட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. ஸோ அது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, நான் 100 வச்சுக்கிறேன். சரி ஓகே, அடுத்து கண்ட்ரோல்ஸ். கண்ட்ரோல்ஸில் என்ன ப்ரோ மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்ம் ப்ரிசஸ் அப்படின்னு இருக்கா, இது நீங்கள் டிஃபால்ட் வைக்கிறனா வச்சுக்கலாம், ப்ரிசஸ் ஆன் ஸ்கோப் வைக்கிறனா வச்சுக்கலாம். அதாவது ப்ரிசஸ் ஆன் ஸ்கோப் வச்சா எப்படின்னா, நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கலாம், ஹெட்ஷாட் அடிக்க கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் அதை வச்சு கற்றுக்கிறனாலும் கற்றுக்கலாம், ஆனால் எனிமி தூரத்தில் இருந்தால் கொஞ்சம் அடிக்க கஷ்டமாக இருக்கும். இல்லை ப்ரோ, எனிமி மேலே புல்லட் பட்டாலே போதும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டே வச்சுக்கோங்க. மற்றபடி செட்டிங்ஸ் எல்லாமே என்னை பார்த்து மாற்றிக்கோங்க. அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொன்னேன்னா கொஞ்சம் டைம் ஆகும், வீடியோ பெருசாக போயிடும், பெருசாக போனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரி ஓகே, அடுத்து ஆட்டோ பிக்கப் அப்படின்னு இருக்கு, அந்த ஆட்டோ பிக்கப் ஸ்பீடில் நீங்கள் ஃபாஸ்ட் வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் இனிமேல் ஈஸியாக நீங்கள் கன் எடுத்து அட்டாக் பண்ண முடியும். அடுத்து இந்த கிராஃபிக்ஸில் இப்போ இது 4GB RAM நான் என்ன வச்சுக்க போகிறேன்னா, ஸ்மூத் தான் வச்சுக்க போகிறேன். இந்த இதை ஐயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாக் ஆகும், ஏன்னா இது 4GB RAM. அதான் நீ ஏன் ஐயில் வைக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ஐயில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஐயில் வச்சு காமிச்சேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் நார்மலே மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்மூத்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா 4GB RAM நீங்கள் அதை ஐயில் வச்சிங்கன்னா ரொம்ப லாக் ஆகும், சுத்தமாக விளாடவே முடியாது கேம் பிளே. அப்புறம் இந்த வாய்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம லோ டிவைஸில் தான் வச்சுருக்கோம். அதாவது நான் வச்சிருக்கிறது 4GB RAM, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்க, என்ன 4GB RAM மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணுவீங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்து என்ன மாதிரி கரெக்டாக மாற்றிக்கோங்க. சரி வாங்க, நம்ம ஃபோன் செட்டிங்ஸ் போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஃபோன் செட்டிங்ஸில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷன் தான் எனபிள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், அதுக்கு நம்ம ஃபோன் செட்டிங்ஸில் அபோட் ஃபோனுக்குள்ளே போய்க்கலாம். அபோட் ஃபோனுன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இருக்கும், இங்கே பாருங்கள் அபோட் ஃபோன் இருக்கா, இதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா வெர்ஷன் இருக்கும், எல்லா மொபைலுமே வெர்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே நான் டிவைஸ் என்ன டிவைஸ்னு காமிச்சிடறேன், ரியல்மி 3 ப்ரோ தான் நான் சொன்ன மாதிரி. சரி ஓகே, இந்த வெர்ஷன் இருக்கா, அந்த வெர்ஷனுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம எனபிள் பண்ண போகிறோம். அதாவது டெவலப்பர் ஆப்ஷனில் எனபிள் பண்ண போகிறோம். இந்த வெர்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா பில்டு நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை ஒரு 3 டைம்ஸ் டச் பண்ணுங்கள், யூ ஆர் நவ் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ தான் பண்ணுறீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் எனபிள் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்டர் ஸ்பீடு தான் ஃபுல்லாக வைக்க போகிறோம். அந்த பாயிண்டர் ஸ்பீடு எப்படி ப்ரோ ஃபுல்லாக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் போயிட்டு பாயிண்டர் ஸ்பீடு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பாயிண்டர் ஸ்பீடு அப்படின்னு சர்ச் பண்ணாலே பாயிண்டர் ஸ்பீடு வந்துடும், இதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே பாயிண்டர் ஸ்பீடு அப்படின்னு வந்துடும், இந்த பாயிண்டர் ஸ்பீடுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் எப்போதுமே ஃபுல்லாலாம் இருக்காது, பாதியாக தான் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி ஃபுல்லாக வச்சுட்டேன், ஸோ அதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி தான் இப்போ நான் உள்ளே வந்து திரும்ப காமிச்சேன். இதை நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கேம் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் மவுஸ் பாயிண்டட் தான். இது எங்கே ப்ரோ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு லார்ஜ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வந்துடும், இதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த எனபுள் மட்டும் பண்ணாமல் இருப்பீங்க, அதை மட்டும் எனபுள் பண்ணிடுங்க. இப்போ நான் எனபுள் பண்ணி காட்டுறேன் பாருங்க மேலே, இதை மட்டும் நீங்கள் எனபுள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிபிஐ தான். டிபிஐ அதை எப்படி ஃபோனில் இருக்கும், டிபிஐன்னு இருக்காது, ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு இருக்கும். இதை தான் நிறைய பேர் மாற்றி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. கேம் பிளே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், பட் அதனால ஃபோனுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அது கரெக்டாக நீங்கள் பார்த்து தான் மாற்றணும். நீங்கள் போயிட்டு ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். வந்தோடனே பாருங்கள், நான் 390 வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 4GB ரேமாக இருந்தால் 390 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போயிடாதீங்க, அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபோனுக்கு ஆபத்தாயிரும். சரி ஓகே, இப்போ நீங்கள் எனக்கு அதுக்கு மேலே இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் 400 இருந்தால் 450 வைங்க. நீங்கள் லோ டிவைஸ்லாம் கண்டிப்பாக கூட வைக்காதீங்க, 400 வைங்க. சரி ஓகே கைஸ், இது எல்லாமே செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து மாற்றினீங்கன்னா உங்களோட கேம் பிளே வெறித்தனமாயிரும். ஓகே கைஸ், நீங்கள் என் கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நான் டீம் கோடு, ரூமோட ஐடி பாஸ்வேர்டு, அப்புறம் ரெடிம் கோட்லாம் தருவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஸ்டோரி ஏதாவது ஒன்றா ஸ்டோரி போடுவேன், ஸோ அதுலேயும் ரெடிம் கோடு போடுவேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஓப்பின் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை கைஸ், லவ் யூ ஆல்.